ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணாய நம. அன்பான ராஜோ டிவியினர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைக்கு நாம் சனி பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த சனி பெயர்ச்சி சற்று சர்ச்சைக்கு உள்ளானதாக இருக்கிறது. 2020 ஜனவரியிலா அல்லது 2020 டிசம்பரிலா என்ற ஒரு சர்ச்சை இருக்கிறது. அது திருக்கணிதத்தின்படியாக ஜனவரி மாதமே வருகிறது. பாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுபவர்கள் டிசம்பர் மாதம் என்று சொல்வார்கள். ஆனாலும் திருக்கணிதமே மிக சிறப்பாகவும் சரியாகவும் 98% மிக சரியாக வருகிறது என்பதால் திருக்கணித பிரகாரமே நாம் அனைத்தையும் கணக்கீடு செய்கிறோம். அதன்படியே பலன்களும் மிக சரியாக வருகிறது. எனவே இந்த சனி பெயர்ச்சி என்பது விகாரி வருடம் தை மாதம் 10ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 2020ஆம் வருடத்தில் சனி பெயர்ச்சி வருகிறது. அவர் இப்பொழுது உத்திராடம் 1ஆம் பாதத்திலிருந்து உத்திராடம் 2ஆம் பாதத்திற்கு நகர்கிறார். இதன் மூலமாக தனுசுவிலிருந்து மகரத்திற்கு தன் சொந்த வீடான ஆட்சி வீட்டுக்கு வருகிறார். எனவே இந்த சனி பெயர்ச்சி யாராருக்கு எப்படியெல்லாம் இருக்கும் என்று ஒவ்வொரு ராசியாக பார்ப்பதற்கு முன்னால் பொதுவாகவே இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும், 90% நன்மைகள் கொண்ட ஒரு சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி என்பது சொந்த வீட்டிற்கே வருவதாலும் மேலும் மகர ராசிக்கு 12 மற்றும் 3ஆம் அதிபதியான குரு தன் சொந்த வீட்டிலேயே ஆட்சியிலே முழு சுவராக அமர்ந்திருப்பதாலும் பல சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடப்பதற்கு அதிக வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்கும். இந்த சனி பெயர்ச்சி என்பது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் என்பதால் அடுத்த சனி பெயர்ச்சி என்பது இன்னும் 2.5 ஆண்டு காலங்கள் இருக்கிறது. அதுவரை அவர் மகரத்திலேயே சஞ்சாரம் செய்வார். இந்த மகர ராசி என்பது 9 பாதங்களை கொண்டது. இந்த 9 பாதங்களும் உத்திராடம் திருவோணம் மற்றும் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை இருக்கிறது. இதில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பொதுவாக சனி நற்பலன்கள் நிறைய செய்வார். சில தீய பலன்களும் வரும். காரணம், இதன் பிறகு வரக்கூடிய ராகு கேதி பெயர்ச்சிகள், குரு பெயர்ச்சி, அதன் பிறகு சூரியன் மற்றும் சந்திரன் போன்றவரோடு சஞ்சாரம் செய்யக்கூடிய சூழல் இருப்பதால் ஆரம்பத்தில் சற்று சிரமமாக இருந்தாலும் அதன் பிறகு பல நல்ல சிறப்புகளை தரக்கூடியதாக இருக்கும். எனவே 90% இந்த சனி பெயர்ச்சி பொதுவாகவே இந்தியா என்னும் பாரத கண்டத்திற்கு பல புதிய நன்மைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். இதன் பிறகு ஒவ்வொரு ராசிக்காக என்னென்ன பலன்களை தருவார், இந்த 2.5 ஆண்டு காலம் சனியின் பெயர்ச்சி மற்றும் பார்வைகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சனி பெயர்ச்சி 2020 ஜனவரியில் வரும்பொழுது கடகராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும், இதுவரை 6ஆம் இடத்திலே மறைவு ஸ்தானத்திலே இருந்த சனியானது வெளிப்பட்டு 7ஆம் இடத்திற்கு வருகிறது. சப்தம ஸ்தானம் என்றாலும் சப்தம ஸ்தானத்திலே அவர் ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான், உங்கள் உடன் இருக்கும் நண்பர்கள் அல்லது தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பங்குதாரர்கள் அல்லது வீட்டிலே இருக்கும் மனைவியை அனுசரித்து போக வேண்டும். அவர்கள் பேச்சை கேட்காவிட்டாலும் கேட்பது போலவாது நடியுங்கள். அதுவே உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். பல சமயங்களில் அவர்கள் சொல்வது நல்ல விதமாகத்தான் இருக்கும், ஆனால் உங்கள் பிடிவாதம் தான் கேட்க மறுக்கிறது. எனவே இந்த சனி பெயர்ச்சி என்பது உங்கள் பிடிவாதத்தை விட்டுத்தரக்கூடியதாக இருக்கும். காரணம், 7ஆம் இடத்திலிருந்து சனி உங்களுடைய ராசியை பார்க்கிறார், உங்களின் 4ஆம் இடத்தை பார்க்கிறார், மேலும் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே அவருடைய பார்வை செலுத்துகின்ற இடங்களுக்கு சிறு சிறு இடையூறுகள் வரும் என்பதால் அவ்வப்பொழுது தேவையில்லாத குழப்பங்களையும் மனபயத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அவற்றையெல்லாம் ஒதுக்கி தள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் உங்களின் மனதில் குழப்பம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு விருப்பமான இஷ்ட தெய்வத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் மனதிலே
குழப்பமும் சஞ்சலமும் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு விருப்பமான கோவிலுக்கு சென்று வாருங்கள். அது உங்களுக்கு மனசஞ்சலத்தை தீர்க்கும். மற்றபடி இந்த சனி பெயர்ச்சி என்பது உங்களுக்கு பல புதிய நல்ல விஷயங்களை தரக்கூடியதாக தான் இருக்கும். காரணம், ஏழாம் அதிபன் ஏழாம் இடத்திலேயே அமர்ந்திருக்கிறார், மற்றும் ஆயுள் காலகன் எட்டாம் அதிபதியும் நல்ல ஆட்சி பலத்தில் இருப்பதால் இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாம் அகலும், இதுவரை இருந்து கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். முதல் ஒரு வருடம் உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்து இருப்பதாக இருந்தாலும், அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி என்பது சனியோடு சேர்கின்றதால் மிக உன்னதமான பலனை தருவார். அதன் பிறகு வருகின்ற ஆறு மாதமும் உங்களுக்கு இன்னும் பல முன்னேற்றத்தை தருவார். ஏனால் சனிக்கு இரண்டாம் இடத்திற்கு குரு போய்விடுவார், அப்பொழுது இன்னும் யோகத்தை தருவார். எனவே இந்த இரண்டரை ஆண்டு காலம் எப்படி இருக்க போகிறதோ என்று இப்பொழுதே மனப்பாவலையில் காத்திருக்கிறீர்கள். மனபயம் தேவையில்லை. உங்கள் மனதில் ஏற்பட்டிருக்கின்ற குழப்பத்தை எல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாத வீண் குழப்பங்களுக்கு இடம் தராதீர்கள். தொழில் ஓரளவுக்கு இப்பொழுது மந்தமாக இருந்தாலும் இனிவரும் காலங்கள் உங்களுக்கு நல்ல சிறப்புகளை தரப்போகிறது. வியாபாரிகளுக்கு புதிய நுட்பமான விஷயங்கள் எல்லாம் புலப்படும். மற்றவர்களை விட நூதனமான விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துவீர்கள். இதுவரை இருந்து வந்த மறைமுக எதிரிகள் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு புலப்படுவார்கள். எனவே உங்களுக்கு எதிர்ப்பு யார், உங்களுக்கு எதிரி யார் என்பது உங்களுக்கு புரிந்துவிடும். அதன் மூலமாக அவர்களை எளிதாக நீங்கள் இனம் கண்டு அதற்கேற்றார் போல் செயல்பட போகிறீர்கள். எனவே உங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பணிபுரிபவர்களுக்கு பணிபுரிகின்ற இடத்திலே அதிக வேலைப்படவும் அலைச்சலும் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அவைகளெல்லாம் உங்களுக்கு நன்மையாகவும் நற்பயன்களாகவும் தரப்போகின்றது. காரணம், சனீசன் சொந்த வீட்டிற்கே வந்து கொண்டிருக்கிறார். எனவே அது உங்களுக்கு மேன்மையை தரக்கூடியதாக தான் இருக்கும். அவ்வப்போது ஏற்படுகின்ற மனக்குழப்பம் அது உங்களால் நீங்களே ஏற்படுத்திக் கொள்வதுதான். பேசும்பொழுது பேச்சிலே கண்டிப்பாக நிதானம் தேவை. நான்காம் இடத்தை பார்க்கிறார் என்று கவலைப்பட வேண்டாம். பழைய வாகனங்களை விட்டுவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள், அல்லது வீடுகளை அலங்காரம் செய்வீர்கள், வீட்டிற்கு தேவையான அலங்கார பொருட்களை வாங்குவீர்கள். மேலும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தினரோடு வெளியூர்களுக்கு சென்று தெய்வ தரிசனங்கள் செய்வீர்கள், அல்லது ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள் போன்றவையெல்லாம் இந்த இரண்டரை வருட காலங்களில் உங்களுக்கு நடக்கும். அதுவும் குறிப்பாக 2021 வரக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு மேலும் மேன்மையை தரும். எனவே முதல் ஆரம்ப காலத்திலே சற்று நன்மையும் தீமையும் கலந்து இருந்தாலும் நான் பின்னால் சொல்கின்ற பரிகாரங்களை செய்து வாருங்கள். அது உங்களுக்கு இந்த தடைகளை எல்லாம் நீக்கும், மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும், மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அதிகம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது உங்கள் நண்பர்கள், உங்கள் மனைவி மற்றும் உங்கள் தொழிலில் உங்களோடு பணிபுரிபவர்கள் அல்லது உங்கள் தொழில் கூட்டாளிகள் போன்றவர்களிடம் அதிக அக்கறையும் அதிக கவனமும் செலுத்த வேண்டியதாக இருக்கும். அவர்களின் ஆலோசனையை பெறுவது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாகவும் இருக்கும். ஒவ்வொரு திங்கட்கிழமைகள் மற்றும் வியாழக்கிழமைகளில் உங்கள் இஷ்ட தெய்வத்தை சென்று வழிபாட்டு வாருங்கள். அதேபோல் உங்கள் குடும்பத்தினரோடு சென்று வாருங்கள், உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கி வாருங்கள். ஒவ்வொரு திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்து வாருங்கள். உங்களால் என்ன முடிகிறதோ அதை செய்து வாருங்கள். யாருக்கு வேண்டுமானாலும் செய்யலாம், தவறு எதுவுமில்லை. ஆனால் அதனால் உங்களுக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்ய வேண்டும். அதுதான் தான தர்மம் என்பது. எனவே கோவில்களுக்கு உங்களால் முடிந்த கைங்காரியங்களை செய்து வாருங்கள். அதேபோல் உங்களுக்கு முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு உணவு தருவது, ஆடை வஸ்துக்கள் தருவது போன்றவற்றை செய்து வாருங்கள். திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் அது உங்கள் மனக்குழப்பத்தை எல்லாம் நீக்கும், மனதில் தெளிவு பிறக்கும். செய்கின்ற வேலையை சிந்தையோடு செய்வீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு சுபிட்சத்தை தரும். இருப்பினும் இந்த சனி பெயர்ச்சியில் நீங்கள் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். அதிக கவனத்தோடும் செய்கின்ற வேலையை குறிப்புணர்ந்தும் செய்ய வேண்டும். பேசும் பொழுது பேச்சிலே அதிக நிதானம் தேவை. இவற்றை செய்து வந்தால் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ராஜ்யோக் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.